நெல்லை மாவட்டம் கலிடைக்குறிச்சி சிறப்பு நிலை பேரூராட்சி மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து கலிடைக்குறிச்சி திம்மராஜபுரம் பகுதியில் வடபத்திரகாளியம்மன் கோவில் வளாகத்தில் வைத்து மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு உத்தரவின்படி கலிடை சிறப்பு நிலை பேரூராட்சி நிர்வாக அதிகாரி சுலைமான் சைத் முன்னிலையில் கலிடை சுகாதார ஆய்வாளர் ரத்னவேல் கலிடைக்குறிச்சி சிறப்பு நிலை பேரூராட்சி சுகாதார ஆய்வாளர் கந்தசாமி மேற்பார்வையாளர் முருகன் மருத்துவர் கமலப்பிரியா மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் கலந்து கொண்டு கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு முகாம் நடத்தினர். தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலை பரவி வரும் நிலையில் தமிழக முதல்வர் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் கலிடைக்குறிச்சி திம்மராஜபுரம் பகுதியில் வடபத்திரகாளியம்மன் கோவில் வளாகத்தில் வைத்து 18 முதல் அனைவருக்கும் கோவிஷீல்டு தடுப்பூசி 300க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு போடப்பட்டுள்ளது. இதில் கலிடைக்குறிச்சி சிறப்பு நிலை சுகாதார பணியாளர்கள் முகாமில் இருக்கைகள் அமைத்து சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனா்.